नित्या 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 येन्ने स्वामी सोल्लुंग स्वामी कूप्टिंगला कुडिके काफी एड़तिट्टु वामा सरेंग स्वामी इप्पवे एड़तिट्टु वरें इंदांग स्वामी கொஞ்சம் வந்து உட்காருமா சரி சாமி சொல்லுங்க சாமி ஆமா ஆன் சிஷியர்களோட உனக்கு என்ன பேச்சு என்ன சாமி நீங்க சொல்றீங்க அது ஆன் சிஷியர்கள் கிட்ட நீ பேசிக்கிட்டு இருந்தத நான் சிசிடிவில பார்த்தேன் சிரிச்சி சிரிச்சி பேசுன அப்படி என்ன தான் நீ அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்த இல்ல சாமி சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தேனா டைம் போகிறதுக்காக அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன் பென் சிஷி கூட பேசு நான் வேண்டான்னு சொல்லவே மாட்டேன் ஆனா ஆன் சிஷியர்கள்ட்ட மட்டும் நீ பேசவே கூடாது அவங்க உத்து பார்த்தாலே ஒரு பொண்ணு கர்ப்பம் ஆயிடுவா நீ என்னன்னா அவங்க பக்கத்திலேயே நின்னு சிரிச்சி சிரிச்சி பேசிக்கிட்டு இருக்க என்ன மன்னிச்சிடுங்க சாமி இனிமே நான் அவங்க கிட்ட பேச மாட்டேன் சரி சரி யாரா இருக்கும் புதுசா சிஷியை கவிதா வரேன்னு சொல்லியிருந்தா அவளாதான் இருக்கும் போய் கதவை தர அவ வரட்டும் அவளை உள்ள கூட்டிட்டு வாமா சரி சாமி புது சிஷியையும் ஒரு கை பார்த்துருவோம் சாமி கூட்டிட்டு வந்துட்டேன் நித்யா நீ கொஞ்ச நேரம் வெளியில வெயிட் பண்ணு நான் அப்புறமா கூப்பிடுறேன் சரியா போமா சரிங்க சாமி கவிதா நீ இப்படி வந்து உட்காருமா சரிங்க சுவாமி இத பாருமா இன்னையிலிருந்து இந்த ஆசிரம சிஷிகள்ல நீயும் ஒருத்தி என்னோட ஆசீர்வாதம் தினமும் எப்பவும் உனக்கு இருக்குமா சரிங்க சுவாமி ஆமா உன்னோட பேர்ல சொத்துக்கள் இருக்கிறதா சொன்னியே அது எவ்வளவு இருக்கும் அது வந்து ஒரு 10 கோடி ரூபாய்க்கு இருக்கும் சுவாமி அப்படியா அது உன் பேர்ல இருக்கிறத விட நம்ம ஆசிரம பேர்ல இருந்தா அத வச்சு பலருக்கும் உதவி செய்யலாம் கண்டிப்பா சுவாமி எனக்கு எதுக்கு அந்த சொத்து ஆசிரமம் பேருக்கே நான் எழுதி தந்துறேன் ஆ நல்லது என்னோட ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்கும் நிறைஞ்சி இருக்குமா நீ இப்ப கிளம்புமா போய் சிஷியைகளோட ஐக்கியமாயிடுமா சரிங்க சுவாமி ஆகட்டும் சுவாமி போமா நித்யா நித்யா உள்ள வாமா சொல்லுங்க சாமி இப்போ வந்துட்டு போஞ்சே கவிதா அந்த சிஷியோட பேர்ல 10 கோடி ரூபாய் சொத்து இருக்கு நாளைக்கே அந்த பொண்ணோட சொத்து மொத்தமும் ஆசிரமம் பேருக்கு எழுதியாகணும் நீ அதுக்கான வேலையை இப்பவே ஆரம்பிச்சிடு நல்லது சாமி நான் செய்றேன் யாராவது ரொம்ப அதிகமா சொத்து இருக்கிற பொண்ணுங்க இங்க வந்தாங்கன்னா
நீ உடனே அவங்கள பத்தி என்கிட்ட சொல்லிடு. எப்படியாவது பேசி அந்த பொண்ணுங்களோட மைண்டை மாத்தி நம்ம ஆசிரமத்துக்கு வந்து சேர்ற மாதிரி மைண்டை நான் மாத்திடுறேன். அப்புறம் நம்மளோட சொத்து ரொம்ப அதிகமாயிக்கிட்டே போயிடும். சரி சாமி, நான் வரேன். சரி. இந்த மாதிரி பொண்ணுங்க 10 பேர் சேர்ந்தா நம்ம ஆசிரமத்தோட சொத்து 100 கோடி ரூபாயிடும்.